நற்றிணையின் வெற்றி படிகள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி தமிழுக்கும் வீரம் நிறைந்த தமிழ் மண்ணுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்ய முடியும் என்று நம்பு. ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுதாய் நம்பும் போது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டறியும். ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகிறது. இந்த வாக்கியங்களை மனதில் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். என் பெயர் சாய் சரவணன். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் அம்மா சொல்கிற மாதிரி எனக்கு மட்டும்தான் ஏதாவது வித்தியாசமா தோணும். அதனால்தான் என்னவோ என் தலைப்பு நான் முதல்வரானால். ஒரு பட்டியலே இருக்கிறது, அதை கொஞ்சம் கேளுங்களேன். லஞ்சம் கொடுப்பவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். கோரிக்கை மையங்கள் அமைத்து மக்களின் குறைகள் உடனுக்குடன் தீர்க்கப்படும். பெரிய நகரங்கள் மட்டுமின்றி கிராமங்களுக்கும் பள்ளங்கள் மேடுகள் இல்லாத ரோடு தட்டுப்பாடில்லா குடிநீர் வசதி செய்து தரப்படும். அரசு பள்ளிகள் மட்டும் செயல்பட வேண்டும். தகுதியான ஆசிரியர்கள் பணியமர்த்தப்பட்டு சுகாதாரமான குடிநீர் கழிப்பிட வசதிகள் கொண்ட உடற்பயிற்சி மற்றும் சத்தான உணவுடன் கூடிய பள்ளிகள் மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக செயல்படும். அனைவருக்கும் கட்டணமில்லா கல்வி. எல்லா துறையிலும் ஆராய்ச்சி மையங்களை அதிகப்படுத்தி புதிய ஆராய்ச்சியாளர்களை உருவாக்க வேண்டும். இலவசமாக எதுவும் கொடுக்கப்படாது. விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அனைத்து துறைகளிலும் அரசு நிறுவனங்களே முதலிடம் வகிக்கும். சுருட்டு மது போன்ற போதை பழக்கங்களுக்கு தடை. தனிப்படைகள் அமைத்து பெண்களின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் வழங்கப்படும். படித்த பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு வசதி செய்து தரப்படும். ஜாதி என்ற ஒன்று எந்த ஒரு படிவத்திலும் கேட்கப்படாது. மக்களின் வரி பணம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு மட்டும் செலவழிக்கப்படும். முதல்வரான எனக்கும் மற்ற அமைச்சர்களின் பாதுகாப்பிற்காக செயல்படும் தனிப்படை மற்றும் வாகனங்களுக்கான செலவுகள் தடை செய்யப்படும். சுற்றுலா தலங்களும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களும் தூய்மையாக பாதுகாக்கப்படும். பேருந்து ரயில் விமான போக்குவரத்தில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்படும். ஏரி குளங்களை தூர்வாரி மழை நீரை சேமித்து விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படும். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்தி மருத்துவம் எல்லோருக்கும் இலவசமாக கிடைக்கும்படி வழிவகை செய்யப்படும். இன்னும் பட்டியல் நீளும். மிகவும் முக்கியமானவை இவைகள். முதலில் இதற்கு மாற்றம் கொண்டு வந்த பிறகு புதுப்பட்டியலை அறிவிக்கிறேன். அதுவரை காத்திருக்கவும். மீண்டும் வருவேன். நன்றி.